தனியார் கம்பெனியாவது ஒரு பாலிசி வச்சிருக்கா? சரி, அது சரி, சாதாரண ஊழியர்களுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு பண்ணுறோம். எந்த ஒரு தனியார் நிறுவனமாக அது நான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வர்றதே கிடையாது. அவன் ஒரு வருஷத்துக்கு கார் வாங்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுப்பான், ரெண்டாவது வருஷம் அவனே கை காட்டுவான் போங்க உங்க பொதுத்துறை இருக்கிறது என்ற முறையில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது ஒரு இழப்பீடு, ஒரு ஆள் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு தேர்ட் பார்ட்டியில் ஒருத்தர் இறந்துட்டார் ஆக்சிடென்ட்ல, இவருக்கு இவ்வளோதான் தொகை கொடுக்கணுன்றது வர நிர்ணயமே கிடையாது. இல்லை, ஒரு அமெரிக்க டாக்டர் இந்தியாவில் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னா எனக்கு 75 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு, நான் வந்து என் லைஃப்ல இன்னொரு 20 வருஷம் இருந்திருந்தேன்னா நான் அவரை சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அரசாங்கம் என்பது ஒரு திட்டமிட்ட வரையறையை பண்ணணும். இரண்டாவது, நீங்கள் நாம் திரும்ப திரும்ப நகரத்துக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நகரத்தை தாண்டி கிராமப்புறங்களுக்கு டெலிபோன் சேவையை எந்த தனியார் நிறுவனம் பண்ணியிருக்கு, அல்லது வங்கி நிறுவனங்கள் எந்த தனியார் சேவை பண்ணியிருக்கு, அல்லது இதே மாதிரி வந்து அந்நிய இன்சூரன்ஸ் கம்பெனிகளோ எங்கே போய் துவங்கியிருக்குது? இப்போ சார் சொன்னார் போக்குவரத்தில் பிரச்சனை இருக்குன்னு இருக்கு, நாளாக லாபம் அடையக்கூடிய துறைகளில் தனியார் பேருந்துகள் ஓடுது, நஷ்டம் அடையக்கூடிய ரூட்டுன்னு சில இது இருக்கு, சில குக்கிராமங்கள் இருக்கு, அல்லது 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அங்கெல்லாம் அரசாங்க பஸ்ஸை தான் செலுத்த வேண்டியது நிர்பந்தம் இருக்கிறது. அப்போ நீங்க அரசாங்கம் கூட தன்னுடைய கொள்கையில லாபம் ஈட்டக்கூடிய துறைகள்ல நாங்களும் பஸ் ஏக்குறோம் அப்படின்றத வந்து ஒரு நிர்ணயம் பண்ணாங்கன்னா அப்போ போட்டி என்ப சமமா இருக்கும். நீங்க இப்ப இன்னைக்கு ஏர்போர்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கரெக்டா ஸ்லாட் ரேட் இருக்கு, 5.5 to 7 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பேசஞ்சர்ஸ் அதிகமாக வருவாங்க. ஆனால் அந்த 5 to 7 வரைக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஓடாத அளவுக்கு அரசாங்கமே கொள்கை அளவில் பார்த்துக்குது. வேற தனியார்களுக்கு அந்த வாய்ப்பு, தனியார்களுக்கு அந்த ஸ்லாட்டை வந்து ஒதுக்குறாங்க. அப்போ ஒதுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து தனியார் விமான கம்பெனிகள்லாம் 60% 70% பேசஞ்சர்ஸில் போகிறான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 8:30 to 9:30 ஒரு அன்டைமில் ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா 40% பேசஞ்சர் 30% பேசஞ்சர் தான் போகிறான். அடிப்படை கட்டுமானங்களுக்காக பொதுத்துறைகளுடைய மக்களுடைய சேமிப்பை வழங்கி மக்களுக்கே சேவை செய்யணும் என்ற நோக்கம் அடிபட்டு போயிடுச்சு. இல்லை, இன்னைக்கு வந்து லாபம் தான். இப்போ மருத்துவமனை கூட சொன்னாங்க ஊழியர்களுக்கு குறைவான சம்பளம், ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கரெக்டு. ஆனால் ஒரு பொது மருத்துவமனை சமூக நோக்கோடு இருக்கிறதுனால ஒரு பைசா இல்லாமல் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன்லேருந்து அல்லது சரி ஏழையாளிகளுக்கு மக்களுக்கு பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலையாவது போன உடனே நீ அமௌண்ட்டை கட்டு, அட்வான்ஸை கட்டு, அப்போ தான் உள்ளே சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து ஒரு வணிகமயமாகக்கூடிய ஒரு நிலையில் போய்கிட்டு இருக்கும்போது இல்லை. இப்போ பொதுவாகவே மக்கள் மனநிலையில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது அரசு பள்ளிகளில் படிக்க வைப்பது எனக்கு கேவலம், அரசு மருத்துவமனைக்கு போறது கேவலம், அரசு பஸ்ல ஏறுறது கேவலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் வந்து ஒரு தனியார் பள்ளியில கொள்ளடிக்கான்னு தெரியுது. ஆனா போய் லட்சமா கொடுத்தா என்ன போறாங்க? முதல்ல ஒரு அரசு வந்து ஒரு ஜனநாயக அரசு கல்வி இலவசமா கொடுக்கணும்ல, ஆமா அதுல போராடுறீங்களா? சொல்லுங்க, ஏன் போராடுறோம்? ஏன் நாங்க போராடி இருக்கிறோம், நாங்களும் போராடி இருக்கிறோம். ஒவ்வொரு பட்ஜெட்லயும் கல்விக்கான ஒதுக்கீட்டை 3% என்பது வெறும் 3% என்பது எந்த காரணத்துக்கு பத்தாது. இன்னைக்கு பெண் குழந்தைகளே 8வதுக்கு மேல வந்து பள்ளிகளுக்கு போவதற்கு பெற்றோர் அனுப்ப தயாரா இல்லை. ஏன்னா 40% பள்ளிகள்ல கழிப்பிட வசதியே இல்லை. இந்தியாவில் 40% பள்ளிகள்ல கழிப்பிட வசதியே இல்லை. அப்ப பெண்கள் வந்து ஒரு வயது வந்ததுக்கு பிறகு அவங்க எப்படி கழிப்பிட பயன்படுத்தாம எப்படி பள்ளி கூப்ப முடியும்? அதனாலே தடைப்படுது அரசாங்கம் வந்து அந்த அந்த அரசு பள்ளிகள்ல வருது. நமக்கு நம்ம கண் கூட பாக்குறோம், தனியார் துறைகள் கான்வென்ட்கள் பெருகிட்டு இருக்குது. ஆமா, சாதாரண மக்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கம் கூடி அத்தை போய் அங்கதான் படிக்க வைக்கிறாங்க. பாக்குறீங்க நீங்க தோழர்கள்லாம் வந்து பதட்டப்படுறாங்க. அது அவங்க வரைக்கும் அவங்களுடைய வேலைகள் வாய்ப்புகள் சம்பள குறைவு இந்த மாதிரி ஏதாவது வேலையை விட்டு எடுத்துருவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்களே தவிர மக்களுடைய அதனால ஒரு நல்லதா கிட்டதான்றது அவங்க சிந்திக்கிற மாதிரியா எந்த தோழர்களும் அந்த சிந்தனையில வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பா இப்ப நான் இந்த பிஎஸ்என்எல்ல இப்ப உங்களுக்கு ட்ரை பண்ணும் போது நீங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. இந்த தடம் அனைத்தும் பழுதடைந்துகிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையிலதான் இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இது இப்போ தனியார் நிலைய போன இப்ப ஏர்டெல்லோ இப்ப டாடாவிலயோ நம்ம போன் பண்ணா அடுத்த செகண்ட்ல
இந்த இந்த மாதிரி ஃபால்ட்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த செகண்டே யார் ஏன் அந்த மாதிரின்ட்டு ஒரு நடவடிக்கை உடனடியா இருக்கு. அதனால தான் தனியார் மயமாக்கப்படுவது வந்து மக்கள்ல வந்து ஒரு 50% பேர் அதை ஏற்றக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறாங்க. அதனால இப்ப பொதுத்துறையில இருந்து இப்ப பேசக்கூடிய தோழர்கள் அனைவரும் வந்து அந்த சோசியலிச இதில் இருக்கக்கூடியவங்க தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில இவ்வளவு தூரத்துக்கு இருக்காங்க, ஆனா ரயில்வே துறையில இருக்கக்கூடிய தோழர்கள் எந்த அளவுக்கு அந்த ரயில்வே துறையில தன்னுடைய வேலைகளை செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நுழைய முடியாது. அவங்களை ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா பொதுமக்களை பார்க்கறதுல அவ்வளவு பேர் சேர்ந்து அவங்களை அடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து பேசுறாங்க. நம்ம அவங்களை குறை சொல்லல, அவங்களோட சோசியலிசம் அந்த கொள்கை நல்ல கொள்கை, ஆனா அதை வச்சு அவங்க தவறான ஒரு போக்குல தான் போறாங்க. இன்னைக்கு தனியார் மயமாக்கினா இவங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்கன்ற ஒரு பயத்துலதான் போராட்டங்களும் உண்ணாவிரதங்களும் தர்ணாக்களும் நடக்குதே தவிர பொதுமக்களுக்காண்டி இந்த தோழர்கள் என்ன செய்யறாங்க? இவங்களும் பொதுமக்கள் தான். இவங்களுக்கு இன்னைக்கு வேலையை விட்டு போனாலோ இல்ல இவங்க இது பண்ணாலோ இவங்களுக்கு வந்து ஃப்ராட் அண்ட் ஃப்ரண்ட் இது இன்சென்டிவ் எல்லாம் கிடைக்கும். அது இல்லாம இவங்க இருக்கிற வரைக்கும் இதுவும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது சம்பளம் இல்ல, வேலை இல்லைன்னா சம்பளம் கொடுக்கக்கூடிய இதுல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் எந்த இதுலயுமே இல்ல. பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி தோழர்களுடைய போராட்டக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறாங்கன்னு இப்ப பிஎஸ்என்எல் இப்ப இந்த நிமிஷம் இப்ப உங்களுக்கு வந்த லைன்ல இந்த தனம் பழுதடைந்து விட்டதுன்றாங்க. அப்ப பிஎஸ்என்எல் இதே தனியார் இதுல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிடையாது. கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த நிமிஷம் இதுல கஸ்டமர் கேர்ல போன் போட்டு சொன்னோம்னா சார் வெரி எக்ஸ்கியூஸ் சார், இந்த மாதிரி பதில் நம்ம இதுல பார்க்க முடியாது. அப்படியா சார்? பாப்போம் சார், வைங்க சார். நன்றி சார். நன்றி சார். இப்ப அவருடைய நீங்க அவருடைய இந்த விமர்சனத்தை அவர் சொல்ற என்ன சொல்றாரு நீங்க? நான் அவருக்குள்ள வர்றது அரசு ஊழியர்கள் என்பவர் அரசு ஊழியர்கள் என்று நினைக்கிறார்களே தவிர அவங்கள் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறவர்கள், அதாவது மக்களுடைய சர்வன்ஸ் அப்படிங்கிற மனோபாவம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இல்லை, அது என்னன்னா இந்த விமர்சனத்தை வந்து நிராகரிக்க முடியாது. நாங்கள் வந்து ஒரு பெரும்பகுதியை ஏற்றுக்கிறோம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன். என்ன காரணம்னா இப்படி ஒரு அனுபவத்திலேருந்து தான் எல்லா மக்களும் பேசுகிறாங்கன்னு போது அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை சரிப்படுத்தணும் முயற்சி பண்ணணும். ஆனால் சரிப்படுத்துவது என்பது வெறுமனே இப்போ சொல்கிற சோசியலிசம் அதெல்லாம் சில வார்த்தைகள் யூஸ்னார், அவர்களை மட்டும் சார்ந்த விஷயமா அல்ல. இல்லை, அதையும் மீறி சமுதாயத்திற்கு அவ்வளவு அவலங்களுக்கும் அப்போ உட்பட்ட மக்கள் பகுதியிலேருந்து தொழிலாளி வந்திருக்கும் போது இதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து அங்கே நடந்துட்டு இருக்குது. அப்படி சொல்லும்போது இதில் மாற்றம் வரணும். அரசியல் மாற்றத்திலேருந்து அந்த சிந்தனையில் மாற்றம் வரும்போது தான் மக்கள் மத்தியில் இந்த மனநிலை வரும். இந்த மக்கள்லேருந்து ஒரு பகுதி இப்போ பேசுறாரு, இவரே இங்க இருந்தா வச்சுக்கலாம். இப்படி நிலைமை தான் இந்த விமர்சனம். முத்து பேசுவோம் சார். சொல்லுங்க சார். சார், இப்ப பிரைவேட் ஆகணும்னு சொல்லி பண்றாங்க, ஆக கூடாதுதான். ஆனா இவங்க வந்து மக்களை மதிக்கிறதே கிடையாது. இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க பிள்ளை ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கறது கிடையாது. ஒரு கரண்ட் பில்லு கேட்டு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எதனா ஏத்தி பேசிட்டா உடனே போ நில்லு அப்படி போ இப்படியோ ஒரு மதிக்கிறதே கிடையாது. நம்மகிட்ட வரி பணத்தை வாங்கிதே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதனாலதான் தனியார் மயம் ஆகுது, மக்கள் வந்து பிடிக்குது. ஏன்னா ஒழுங்கா வேலை செய்யறாங்க இவங்க, யாருமே சரியா செய்யறதே கிடையாது. எங்க நீங்களே பாருங்க, எந்த இடத்துக்கா போய் பாருங்க, ஒரு கரண்ட் பில்லு கட்டுற இடத்துலயோ இல்ல எந்த இடத்துக்குலாம் போய் பாருங்க. கவர்மெண்ட் சொல்றதா ஒரு இது நம்மளால பெற முடியுதா? டக்குன்னு ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கினா கூட ஒரு மாதமா அலைய வேண்டியா இருக்கு சார். உபசரிப்பு அவங்க செய்யற மரியாதை அது ஒரு பிஎஸ்என்எல் நமக்கு அது கிடைக்காது, கிடைக்கலங்கிறத அனுபவபூர்வம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அனுபவபூர்வம் பாக்குறோம். அதே மாதிரி பில்லு 400 ரூபா ரெண்டு பில்லுக்கு 2000 ரூபா பில்லு தனியார் கம்பெனில வருதுன்னு வச்சுங்க, போய் சண்டை போட்டாக்கா நீங்க 400 ரூபா கூட கட்ட வேணாம், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஹலோ, ஸ்கூல்ல வந்து படிப்பு பாடமே கத்து கொடுக்க கிடையாது. ஒரே அரட்டை. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருநெல்வேலில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். தனியார் ஸ்கூலு தனியார் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறோம், ஒரே அரட்டை சார். 1-5 ஒரு படிப்பு கிடையாது. இதே எங்களுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கூல் தான் திருநெல்வேலியில. திருநெல்வேலியில என்ன பேர் சொல்ல வரும்போல திருநெல்வேலியில கனியமன் ஸ்கூலு ஒரு 1-5 ஒரு படிப்பு கூட கிடையாது சார். படிப்பு ஒரே அரட்டை. பசங்களை பூரா எல்கேஜி யூகேஜில இருந்து 1-2 வைக்காங்க. ஒரு நாகரிகமே இல்ல. டீச்சர்ஸ் வெறும் அரட்டை. இப்படி நடந்தா எப்படி சார் தனியார் ஸ்கூல்ல படிப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க?
நன்றி சார். இதெல்லாமே என்னன்னா வேலை கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் வருது. அந்த ஆதங்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டோம். எல்லாமே வேலை கலாச்சாரம். ஆனால் அதுக்கு மாற்று என்பது தனியார் மையம் அல்ல அப்படின்றது தான். தனியார் மையம் என்பது என்ன, அதுக்கு மாற்றம் அங்கே போனீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், அதிகமாக கசிக்கு பிழியப்படுவீர்கள் என்பதே அனுபவத்தில் நடந்து போச்சு. எவ்வளோ நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராயப்பாட்டாவும் சொன்னோம், எல்லாமே மூடிட்டு ஓடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவசரப்பட்டோம். ஆனால் இதுவரைக்கும் எங்கேயாவது போட்ட பணத்துக்கு பொதுத்துறை நிதி நிறுவனங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? டிலே ஆகிறத பற்றி நம்ம கவலைப்படுறோம். இல்லை, நீங்கள் சொல்கிறது சரியான விஷயம் ஐயா. அரசனுடைய இந்த பாலிசி ஒட்டுமொத்தமாக வந்து இந்த தனியார் மயமாக்குற பிஎஸ்என்எல் ஒரு உதாரணம் சொல்லலாம் சார். ஏழு ஏதாவது என்னைக்கு லைசன்ஸ் செல்ஃபோனுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு 7 வருஷம் கழிச்சு தான் பிஎஸ்என்எல் செல்ஃபோன் துவக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் 7 வருஷம் தடை பண்ணிச்சு. ஏன்னா தனியார்கள் தனியார் கொடுக்கணும்னு. தனியாருக்கு ஊக்குவிக்கும் போது பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்கள் 3 ரூபாய் கொடுத்துருக்கலாம், 5 ரூபாய் கொடுத்துருக்கலாம், 7 ரூபாய் கொடுத்துருக்கலாம், 10 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு கால் 24 ரூபா. ஆமாம், செல்ஃபோன் வரும்போது ஆமாம் ரிசீவ் பண்ணிங்கன்னா அதுக்கு சார்ஜ் 12 ரூபா. ஆமாம், அப்படின்னு ஆரம்பித்த நிறுவனங்கள் எப்போ அந்த ரேட்டை குறையுது நான் அதெல்லாம் பாதாளத்துக்கு பிஎஸ்என்எல் ஒரு நிறுவனம் செல்ஃபோன் ஆரம்பித்த பிறகு தான் அது 2 ரூபாய்க்கு வந்து நிற்குது. அப்புறம் 7 வருஷமா தனியார்கள் அந்த கொள்ளடிக்கிறது தான் நோக்கமாக இருந்தாலும் ஒழிய பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அல்ல பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும் அல்ல எல்லா மக்களுக்கும் போகணும் அப்படின்னு போகும்போது கூட இன்றைக்கும் 600,000 கிராமங்களில் 100,000 கிராமங்களில் பிசிஓ கூட கிடையாது. இன்னைக்கும் இப்போ இவ்வளோ வளர்ச்சிக்கு பிறகும் இப்போ அந்த நிறுவனம் அந்த 100,000 கிராமங்களுக்கு யார் அந்த வசதி செய்து கொடுப்பாங்க? ஆனால் இவங்க நகரை நோக்கி அந்த விளம்பரங்கள் போட்டிகள் எல்லாம் சுற்றி தான் வருது. நகரத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்கு. இல்லை, அது மட்டும் இல்லை, கூடுதலான ஒரு விஷயம், நீங்கள் அந்தமானுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அனுபவத்தில் தான் சொல்கிறேன், அந்தமானுக்கு போனால் நீங்கள் இந்த ஷிப்பில் போகும்போது குறைஞ்ச ஒரு தூரம் தான் ஷிப்பு போகும்போது செல்ஃபோன் இது மட்டும் தான் எடுக்கும், பிஎஸ்என்எல் செல்ஃபோன் மட்டும் தான் எடுக்கும், வேறு எதுவுமே எடுக்காது. அந்த காடு மலை கடல் எங்கே போனாலும் எல்லா இடத்துக்கும் சர்வீஸ் கொடுக்க வேண்டிய என்பது பிஎஸ்என்எல்லுடைய பொறுப்பு. ஆனால் இந்த இடத்துல பண்ணால் மற்ற செல் எடுக்காது. அப்போ மக்கள் மீது குறைஞ்சபட்ச அக்கறை இருந்தால் அங்கே இருக்கிற மக்கள் தானே? ஆமாம், கண்டிப்பாக அப்படி கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக கொடுக்கல. நாங்கள் திரும்ப திரும்ப வேலை கலாச்சாரம் பற்றி இந்த விமர்சனங்கள் வந்து நம்ம பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் வந்து அதை நிராகரிக்கிற விஷயம். நாங்களும் மக்கள் பார்வையில் சொன்னார், திருநெல்வேலி பள்ளியை பற்றி சொன்னார். சென்னையில் இவ்வளோ தனியார் பள்ளிகள் அதுக்கு மேல்மட்ட கான்வென்ட் எல்லாம் இருந்தும் கூட சென்ற வருஷம் தமிழ்நாட்டிலே முதல் மாணவி வந்து திருநெல்வேலியில் உள்ள அரசாங்க பள்ளியில் இருந்தால் முதல் மாணவியாக வந்தார். அப்போ ஆசிரியர் வகுப்பு நடத்துறதுல ஒரே அரட்டை அடிக்கிறாங்கன்னா அந்த முதல் மாணவி எங்கேருந்து வரா? இல்லை இல்லை, நீங்கள் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்க. தகவல் தொழில்நுட்ப புரட்சிங்கிறது வேற, ஒரு மாணவனுடைய தனி முயற்சிங்கிறது வேற. நான் அது கற்றே இருக்கேன். எது அரசாங்கம் பள்ளிகளுக்கு பஸ் மார்க் வாங்கலை, தொழிலாளி பிள்ளை வாங்குது, அது வந்து ஒரு உழைப்போட ஒரு அடையாளம். ஒரு பள்ளி, ஒரு சில பள்ளி ஆசிரியரோட பொறுப்பு அது. சமூக மாற்றங்கிறது எங்க இருந்து வரணும்? முதல்ல ஜனநாயக அரசு கல்வியும் மருத்துவம் கோச்சில கொடுக்கணும். மாபெரும் சென்னையில கூட 40% மக்கள் ஏழைகள். ஆமாம், அவங்களுக்கு நீங்க வசதி வாய்ப்பு இருந்து இல்லைன்றதுனால கான்வென்ட்டுக்கோ தனியார் பள்ளிகளுக்கோ போக முடியாது. ஒரே நிவாரணம் அரசாங்க பள்ளி தான். அது மட்டும் இல்லை, வரட்டுக்கு உறவும் இருக்குது. கானூன்ல படிச்சு வச்சு சொல்ல வரட்டுக்கு உறவு அது அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸுக்கு அந்த நோய் இருக்கு. ஆனால் சாதாரண ஏழை மக்களுக்கு நீங்க இன்னைக்கு சம்பாதிச்சாதான் என்னோட வாழ்க்கை நடத்த முடியும்ன்ற ஆட்களுக்கு ஒரே நிவாரணம் அரசாங்க பள்ளி தான். ஆமா, என்னது அவர் சொன்ன மாதிரி கல்வியை கல்வித்துறை கூட தொழில் துறையோட ஒப்பிட்டு பேசக்கூடாது இல்லையா? அது குழப்பம் ஏற்படும். அது ஒரு விஷயம் விரிவாக பேசுவோம்.